بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய உதவியினால இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சீரத்துல் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றின் தொடர் வகுப்பிலே அல்லாஹ் நபி கடந்து கொள்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவிலிருந்து இறுதியாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே அனுபவித்த மிக ஒரு மோசமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் அபு தாலிப் பள்ளத்தாக்கிலே சிறைவாசம் அனுபவிக்கின்ற ஒரு துருப்பாக்கிய ஒரு நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் பல்வேறு சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாகிய வரலாறை நாங்கள் இறுதியான வகுப்பிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாக இந்த பள்ளத்தாக்கிலே கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து குறைஷி மக்கள் அவருடைய தலைவர்கள் மூலமாக செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடின் காரணமாக கரையான் பூச்சின் மூலமாக அந்த ஒப்பந்தம் அரித்து நாசமாக்கப்பட்டு பட்டவுடன் அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து நிம்மதியாக சந்தோஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பனு ஹாஷிம் கோத்திரத்தார்கள் வெளியேறியிருந்தார்கள். வெளியேறி வந்ததின் பிறகு அல்லாஹு தஆலா இவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை காணுகிறார்கள். அதுதான் ஒரு பிரமாணமாக ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காபத்துல்லாவிலே தொங்கவிடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் கரையான் பூச்சின் மூலமாக அதனை மிக அவசரமாக சாப்பிட வைத்து அந்த ஒப்பந்தமே இல்லாமல் போகின்ற அளவுக்கு ஒரு அற்புதம் அந்த இடத்திலே காண்பிக்கப்படுகிறது. ஆனால் அதை கூட கண்ணால் பார்த்த அந்த குறைசி தலைவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. சூனியத்தின் காரணமாகத்தான் அந்த ஒப்பந்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இல்லாமல் போயிருக்கிறது என்று அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலே ஒரு குறையை காணுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த கரையானுக்கு கொடுத்திருக்கின்ற சக்தி குறுகிய நேரத்துக்குள் அந்த எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை அப்படியே இல்லாமலாக்கி விடுகிறது. இது அவர்கள் சாதாரணமாக நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கரையானுடைய அந்த சக்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஒரு பலமான பொருட்களையும் கூட மெல்ல மெல்ல என்ன செய்யும், அரித்து அரித்து அதை நாசப்படுத்திவிடும். ஆனால் காபத்துல்லாவிலே தொங்கவிடப்பட்ட அந்த நபி அவர்களோடு குடும்பத்தோடு யாரும் எந்த வகையான உறவுகளும் வைக்க முடியாது என்று எழுதி தொங்கவிடப்பட்ட ஒப்பந்தத்தை ஓரிரவிலே
அந்த கரையான் பூச்சி அப்படியே அரித்து அந்த இடம் கூட சோடி இல்லாத அளவுக்கு ஆக்கிவிடுவது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எனவே அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சூரத்துல் கமரிலே அல்லாஹ்வுடைய இப்படியான அத்தாட்சிகளை கண்டாலும் அதனை புறக்கணித்து விடுவார்கள், புறக்கணித்து விட்டு சொல்வார்கள் இது வெறும் சூனியமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாக 3 வருடங்கள் பட்ட கஷ்டத்தோடு முஸ்லிம்கள் மெலிந்தவர்களாக, உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக, குறிப்பாக வயசாளிகள் அவர்களுக்கு போதுமான சாப்பாடு கிடைக்கவில்லை, 3 வருஷங்களாக போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை, சாப்பாடு இல்லை, நோய்வாய்ப்பட்டால் மருந்தெடுப்பதற்கு மருத்துவம் இல்லை, இப்படியான ஒரு சூழ்நிலையிலே வெளியே வந்து ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே முஸ்லிம்களும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும் தன்னுடைய பணி அல்லாஹ் தஆலா தன் மீது பொறுப்பாக சுமத்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற அந்த பணியை இன்னும் வேகமாகவே செய்கிறார். எந்த விதமான தொய்வும் இல்லாமல் அவர்கள் மக்களோடு மக்களாக சென்று இந்த பணியை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குர்ஆனை, ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத் பணியை அந்த மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இது இன்னும் இன்னும் அந்த குறைஷி தலைவர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் பல கோணங்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் தூரப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட அத்தனை சூழ்ச்சிகளும் அல்லாஹ் தஆலா உதயினால் முறியடிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களும் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் பயப்படாது, அஞ்சாது, தைரியமாக இந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கின்ற குறைஷி தலைவர்கள் இறுதியாக ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அது என்ன தீர்மானம் என்றால், அபூதாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அபூதாலிபிடம் நாங்கள் இறுதி கட்டமாக ஒரு கோரிக்கையை முன்வைப்போம். அந்த கோரிக்கையை முன்வைத்துவிட்டு நாங்கள் அடுத்த கட்டம் எம்முடைய பணியை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று குறைஷி தலைவர்கள் குறிப்பாக அபூ ஜஹல், உமையா, உத்பத்திபுன் ரபியா, ஷைபத்திபுன் ரபியா போன்ற குறைஷி தலைவர்கள் இந்த முஹம்மது நபியுடைய பிரச்சாரத்தின் முன்னேற்றம், முஸ்லீம்கள் நாளுக்கு நாள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்ற காட்சி, இதெல்லாம் சகித்து கொள்ள முடியாத இந்த மக்கள் அபூ தாலிபை சந்திப்பதற்காக செல்கிறார்கள், ஒரு குழுவாக செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூ தாலிப் அவர்கள் கிட்டத்தட்ட 80 வயது அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த 3 வருஷம் அவருடைய பள்ளத்தாக்கில் சிறைவாசம் அனுபவித்த காரணத்தினால் உடல் மெலிந்து பல்வேறுபட்ட நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த குறைஷி தலைவர் வருகிறார்கள். இவர்கள் யோசிக்கிறார் என்னவென்று சொன்னால், இந்த நேரத்திலே ரசூல்லாவோடு பக்கபலமாக இருக்கின்ற ஹம்சத் இப்னு அப்துல் முத்தலிப், உமர் இப்னு கத்தாப் போன்றவர்களெல்லாம் நபி அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கிறார்கள். எனவே இவர்களை நாங்கள் சந்திக்க முடியாது. எனவே அபூ தாலிபை சந்தித்து அவரை முஹம்மது நபி விட்டும் தூரப்படுத்த வேண்டும், தூரப்படுத்தி எல்லா வகையான மன அழுத்தங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே 6 குறைஷி தலைவர்கள் அபூ தாலிபுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து அபூ தாலிபிடத்தை சொல்கிறார்கள், அதாவது உங்களுடைய சகோதரனின் மகன் இப்னு ஆகி, சகோதரனுடைய மகன், அவர் எங்களுடைய மார்க்கத்தை தூற்றுகிறார், எங்களுடைய மார்க்கத்தின் கடவுள்களை ஏளனப்படுத்துகிறார், இவர் தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் என்று ஒரு பொய்யான
குற்றச்சாட்டை சொல்கிறார். ஆனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் என்னன்னா, அவரை கூப்பிடுங்க, எங்களை சபையில் வைத்து சில ஒப்பந்தங்களை செஞ்சு கொள்வோம். அந்த ஒப்பந்தம் என்னன்னா, அவரை பாட்டில் இருக்கிறோம், நாங்கள் எங்களை பாட்டில் நாங்கள் இருக்கோம், எங்களை கடவுள்களை எங்களை சமயத்தை என்ன செய்யக்கூடாது, ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. அவரை பாட்டில் அவரோட கடவுள்களை என்ன செய்யட்டும், மனைவி கொண்டிருக்கட்டும் என்று சொல்கிறான். அவ அபூ தாலிப் என்ன செய்கிறாரு, முகமது நபி வீட்டுக்கு லயிக்கிறாங்க, என் அருமை மகனேன்னு கூப்பிட்றான். எவ்வளோ ஆசை இப்படிதான் கூப்பிடுவோம், என்னுடைய சகோதரனுடைய அருமை மகனே வாங்க. இப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, வாரம் வந்து ரசூல் அப்படி உட்கார். இவர் குறைஷி தலைவர்கள் ஒரு புறம், அபூ தாலிப் ஒரு புறத்தில், அவருக்கு பக்கத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். என்ன பேச்சுவார்த்தைன்னு சொன்னால், இப்போ சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கொள்வோம். என்ன பேசணும்னு சொன்னால், மார்க்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயம். ரைட், இப்போ ரசூல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அபூ தாலிப் ரசூலாவுடைய சிறிய தந்தை சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரன் மகனே, குறைஷி தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சரி, குறை என்ன கேட்குறேன். ரைட், நீங்கள் உங்களோட விஷயங்களை என்ன செய்யுங்க, வந்த நோக்கங்களை பேசுங்கன்னு சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட சொல்கிறத கருதிக்கிறான். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், காபத்துள்ளாக சூழ இருக்கின்ற கச்சிலைகள் எல்லாம் எங்களுடைய கடவுள்கள், அந்த கடவுளை நீங்கள் திட்டக்கூடாது, அவைகளை நீங்கள் ஏசக்கூடாது. அதே போல் நீங்கள் உங்களை பாட்டு இருங்க, எங்களுக்கு எந்த வகையான தொந்தரவும் செய்யக்கூடாது என்று ரசூல்லா பார்த்து சொல்கிறான். ரசூல் அப்படியே மௌனமாக இருந்து என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கிட்டேக்கிறான். சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் விரும்பினா உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நாங்கள் தரோம், என்ன என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். இதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட மார்க்கத்தை பற்றியோ அல்ல பேசக்கூடாது, எங்களோட மார்க்கத்தை இழிவாக பேசக்கூடாது. இப்போ ரசூல்லா வந்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சாணக்கியம், தூர நோக்குள்ள சிந்தனை அறிவு அவ கேட்குறாங்க. ரைட், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறோம், அதையும் நீங்கள் கேட்கலாமா என்று கேட்குறேன். அரஐத்தும் இன்ன அதைத்துக்கும் கலிமத்தன் தக்கல்லம் பிகா, நான் சொல்ற ஒரே ஒரு விடயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு நீங்க உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்றுதான், என்னன்னு சொன்னா, நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் மொழிந்தீர்கள் என்று சொன்னால், உளப்பூர்வமாக நீங்கள் சொன்னால் மொழிந்தால், நீங்கள் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய முடியும். முழு உலகத்தில் உள்ளவர்களும் உங்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அரபிகள் மாத்திரமல்ல, அரபிகள் அல்லாத பலர் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள். அரேபிய தீப கற்பத்தை சூழ இருக்கின்ற நாட்டிலே உள்ள அஜமிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு வருவார்கள். நான் சொல்ல ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, வேற ஒன்றும் தேவை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வந்த குறைஷி தலைவர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் தலைவர்கள், குறைஷியில் இருக்கும் தலைவர்கள், எனவே நீங்கள் இதை சொல்லிட்டீங்கன்னா இந்த அரேபிய தேசத்தையே நீங்கள் ஆட்சியாளர்களாக இருந்து ஆட்சி செய்ய முடியும் என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு மத்திய குறைசி தலைவர்களுக்கு மத்தியில் விளங்குது என்னன்னா, ஏதோ ஒன்று சொல்ல போறார். சரி, அபூஜஹல் உடனே என்ன செய்கிறாரு, சரி நீங்கள் எதை விரும்புறீங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் என்ன சொல்லணும் பரவாயில்ல நாங்கள் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே சொன்னாங்க, கூலு கலிமத்தன் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்க. குறைச்சி தலைவராகிய நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை மாத்திரம் நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உண்மையிலேயே உலகை ஆளும் ஆறாலும் தலைவர்களாக நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரத்தில் இவங்க எல்லாம் தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. என்ன இந்த வார்த்தை, ஏன் அவ்வளவு பெருமதியானது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ரசூல்னா முஹம்மது ரசூல்லான்னு சொல்ல சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்றாங்க. ஆனால் அந்த வார்த்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அனைவர்களும் தடுமாறிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கோபத்தில் எழும்பி பேசிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்தை விட்டு வெளியேறிச்சிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கலிமா சொல்லணும், நீங்கள் இதுவரைக்கும் வணங்கி கொண்டிருக்கின்ற சிலைகளை விட்டு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கிக் கொள்ளணும் என்று சொன்னது தான் மாத்திரம், நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது, நீங்கள் உங்களை வேலையை செய்யுங்க நாங்கள் எங்களோட வேலையை செய்கிறோம் என்று எதிர்வாதம் புரிந்து கொண்டு எச்சரித்தவர்களாக என்ன செய்கிறார்கள், வெளியே சென்று விட்டார்கள். அல்லாஹ் தஆலா உடனே ஒரு குர்ஆன் செலுத்தி இருக்கின்றான், சார் ஒரு குர்ஆன் இது திக்ர் பலில் லதீன கஃபரு ஃபீ இஸ்ஸத்தின் வஷிகா என்ற சூரத்து சார் என்ற குர்ஆன் சனம் இறங்குகிறது. அவர்கள் அதிலையும் ஃபெயிலியர், அவர்கள் தோத்து போகிறார்கள். எனவே குறைசி தலைவர்கள் வெளியேறி சென்று வருகிறார்கள். அபு தாலிப் அவர்கள் எந்த விதமான சலனங்களை ஏற்படுத்தாமல், கவலையும் கொள்ளாமல், மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களை நீங்கள் சென்று விடுங்கள் என்று வழி அனுப்பிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் தன்னுடைய அந்த பணியை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த பணியை தொடராக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை அபு தாலிப் கடுமையான நோயினால் பாதிக்கப்படுறாங்க, கடுமையான நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அந்த நோய் நீண்ட காலம் அவர்களே அப்படியே படுக்கையில் போட்டு விடுது. இப்போ அபு தாலிபுடைய அந்த நோய் உச்சக்கட்டத்தை அடையுது. இப்போ இந்த செய்தி மக்கத்து ஊராக பரவுகிறது. அபு தாலிபுக்கு கடுமையான சுகையினம், கடுமையான சுகையினம் ஏற்பட்டிருக்கிறார். எனவே பலரும் வந்து பார்க்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா அதிகமான நேரங்களில் அபு தாலிபுடைய தலைமாட்டு கீழே அலைந்துகிட்டு சொல்லுவாங்க, யா அம் குல்லி கலிமத்தன், என்னுடைய அருமை சிறிய தந்தையே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தைக்காக அல்லாவிடத்தில் நான் மன்றாடுவேன். நான் சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க, அல்லாவிடத்தில் மன்றாடுவேன் உங்களை உயர்ந்த சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக. ஒரு வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை இந்த இறுதி தருவாயில் படுக்கையில் இருக்கிற நீங்கள் சொல்லுங்க, நிச்சயமாக உங்களுக்காக அல்லாவிடத்தில் நான் மன்றாடுவேன் சொன்னார்கள். இந்த நேரத்தில் அபு ஜஹல், அப்துல்லா இப்னு உமையா போன்றவர்கள் என்ன செய்வார்கள், பக்கத்தை என்று சொல்லுவார்கள், கையை காட்டுவாங்க, சொல்லக்கூடாது நீங்க அத்தருகில்லத்தை அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் கற்றுத்தந்த மார்க்கத்தை புறக்கணிக்க போறீங்கன்னு எச்சரிக்கின்ற டோன்ல அவங்க என்ன செய்வாங்க, உமையாவும் அப்துல்லா இப்னு உமையா அபு ஜஹல் போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வார், அபு தாலிப் உடனே முகத்தை திருப்பிக் கொள்வார். அதே மாதிரி தொடர்ந்தும் ரசூலுல்லா அடிக்கடி குள்ளி கலிமத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தையை என்று சொல்லும் பொழுது முகத்தை திருப்பி ரசூலுல்லா முகத்தை பார்ப்போம், பார்த்துடைய கலிமா சொல்லுங்க, நம்மளுக்காக அல்லாஹ்வுக்கு முன்னாடுகிறேன். அவர் சொல்லுவார், இவங்க சொல்லுவாங்க,
இல்லை சொல்லக்கூடாது. நீ கடைசியில் அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாரு, நான் அபு தாலிப் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே நான் நிலைத்திருக்க போகிறேன் என்று சொன்ன அந்த இதோடு அவருடைய ரூஹு பிரியுது, அவர் ரூஹ் பிரியுது. அதோட அபு ஜஹலும் உமையாவும் துபாவும் சந்தோஷப்பட்டவர்களாக அடுத்தடுத்த வேலைகளை செய்வதற்கும் நம்புகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இதுவரைக்கு நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஷிப் அபி தாலிப் பள்ளத்தாக்கின் வெளியேறிய பிறகு நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகின்ற போதே ஆணுல் ஹுசுன் கவலை ஆண்டில் ஒன்று இருக்குது, அது சம்பந்தமான ஒரு விளக்கம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த போது பார்ப்போம். எல்லாம் அழகாக சுப்ஹானஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வரலாற்றை அழகாக புரிந்து எனது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த எங்கள் அனைவருக்கும் தொகுத்தேவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته